வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 நவம்பர் 1 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு. வானிலை அமைப்பு காற்று சுழற்சிகள் தமிழ்நாட்டின் கடலோரமும் கர்நாடக கடலோரமும் நீடிக்கிறது. கர்நாடகா கடலோரத்தில் ஒரு காற்று சுழற்சியும், இலங்கை மற்றும் தமிழ்நாடு இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சியும், மன்னார் வளைகுடாவில் ஒரு காற்று சுழற்சியும் நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சிகள் ஒரு மாவட்டத்திலேயே வெவ்வேறு விதமான வானிலை அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது, மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை பொழிந்து வருகிறது விடியற் காலையில். அதே மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டத்தின் வடகோடி பகுதி கொல்லுமாங்குடி பேரளம் பகுதியில் மிதமான மழை, நன்னிலத்தில் லேசான மழை, திருவாரூரிலே தூறல் மேகமூட்ட வானிலை, அதே மாவட்டத்தில் கூத்தாநல்லூர் பனிப்பொழிவு, மன்னார்குடி நீடாமங்கலம் மற்றும் மதுகூர் வடுவூர் போன்ற பகுதிகளெல்லாம் கடுமையான மூடுபனி. ஒரு மாவட்டத்திலே, மிகச்சிறிய மாவட்டம் கூட, ஒரு மாவட்டத்தில் மிக அருகிலேயே வெவ்வேறு விதமான வானிலை. மன்னார் வளைகுடாவில் நீடித்து கொண்டிருக்கும் காற்று சுழற்சி டெல்டாவின் தெற்கு பகுதியிலையும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்ட பகுதிகளுக்கும் பனிப்பொழிவை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது. மன்னார்குடியெல்லாம் பனிப்பொழிவு என்றால் சாதாரண பனிப்பொழிவு அல்ல, மூடு பனி. வாகனங்கள் வருவதே தெரியாத அளவிற்கு மூடு பனி. அதே நேரத்தில் திருவாரூர் வடக்கு பகுதிக்கு மழை, மயிலாடுதுறையில் கனமழை. கனம் அந்த மயிலாடுதுறை மழை இலங்கைக்கு கிழக்கு புறம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி. அது வெப்ப நீராவியும் குளிர் நீராவியையும் இணைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மன்னார்குடி அதற்கு தெற்கே மேற்கே உள்ள பகுதிகளில் இடத்துக்கு ஒற்றை குளிரலை மட்டுமே கொண்டு வந்து மூடுபனியை, மேக உற்பத்திக்கு சாதகம் இல்லாமல் மேகமாக மாற முடியாமல் காற்று குளிர்ந்து பனியாக பொழிந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா டெல்டாவில் கனமழை, தகட்டூர் கூட இல்லை, வேதாரண்யம் கனமழை, திருவாரூர் மன்னார்குடி எல்லாம், நீடாமங்கலம் மழை இருந்தாலும் கோவில் வண்ணி இல்லை, ஆனால் பட்டுக்கோட்டை பேராவூரணி எல்லாம் கனமழை. இப்படி மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே மேற்கு நோக்கி சென்ற மழை உடுமலைப்பேட்டை முக்கோணத்தில் 78 மில்லிமீட்டர் மழை, சேலம் மாவட்டம் ஆத்தூரில் 78 மில்லிமீட்டர், 79 மில்லிமீட்டர் சேலம் மாவட்டம் ஆத்தூர், திருச்சி மாவட்டம் தென்பரநாடு 43 மில்லிமீட்டர், அதேபோல விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் 43 மில்லிமீட்டர், தம்மம்பட்டி சேலம் மாவட்டம் 36 மில்லிமீட்டர், சென்னை புழல் 35 மில்லிமீட்டர், மேலும் மயிலாடுதுறை சீர்காழி இந்த அதிகாலையில் 29 மில்லிமீட்டர் மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பொடிய தொடங்கியதும் எடுத்த அளவு இது 29 மில்லிமீட்டர். தரங்கம்பாடி மற்றும் செம்பனார் கோவில் 16 மில்லிமீட்டர், செங்கல்பட்டு 10 மில்லிமீட்டர், சென்னை திருவிக்கா நகர் 14 மில்லிமீட்டர். இப்படி மழைப்பொழிவுகள், பெரியார் அணைக்கட்டு விருதுநகர் மாவட்டம் 21 மில்லிமீட்டர். இப்படி மழைப்பொழிவுகள் இன்னும் கிடைக்கப்பெற வேண்டி இருக்கின்றன. நிறைய இடங்களில் மழைப்பொழிவு, பொழுது விடிந்ததும் மழைப்பொழிவு கிடைத்ததும் விரிவான அறிக்கையை பதிவு செய்கிறேன். ஆக இப்படிப்பட்ட வானிலை அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. உள்ளேயும் கூட மழைப்பொழிவு. அதாவது வெள்ளக்கோயில், திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில், கரூர் மாவட்டம் தென்னிலை, மேலும் அரவக்குறிச்சிக்கும் முத்தூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழைப்பொழிவு, தென்னிலையை மையமாக வைத்து. மேலும் மழைப்பொழிவுகள் கர்நாடகா கடலோரம் பொழிகிறது. இவையெல்லாம் வெவ்வேறு காற்று சுழற்சி. அதேபோல் வேதாரண்யத்திலும் மழைப்பொழிவு இப்பொழுது பொழிந்து கொண்டிருக்கிறது. கடலோரம் வேதாரண்யம், அதாவது புஷ்பவனம் மற்றும் தோப்புத்துறை, வேதாரண்யம், கோடியக்கரை பகுதியெல்லாம் மழை பொழிய தொடங்கி இருக்கிறது. அதேபோல் கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை ஒட்டிய ஆடுதுறை மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. ஆக பனி விலகி மழைப்பொழிவு தொடங்கும் என்பதில் மாற்றம் இல்லை. படிப்படியாக பனி விலகும், மழைப்பொழிவு தொடங்கும். இன்றைய வானிலையை பார்க்கும் பொழுது
இன்று கடலோரம் தொடங்கியிருக்கூடிய மழை படிப்படியாக மேற்கு மாவட்டங்கள் நோக்கி முன்னேறும். இந்த மழைப்படிவு மாலைக்குள், நேற்று திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில், ஈரோடு மாவட்டத்தில் கனமழை பொழிவை கொடுத்திருக்கிற நிலையில் இன்றைக்கு ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள், ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கனமழை பொழிவு கொடுக்க போகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மேலும் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி, கரூர், மேலும் திருச்சி, நாமக்கல், சேலம், இதுவரைக்கும் அதேபோல் டெல்டா மாவட்டங்களுக்கு மதியத்தில் இப்பொழுது பொழிந்து கொண்டிருக்கூடிய பனி விலகி மழை வரும். மழை பெய்து கொண்டிருக்கூடிய இடத்துல மழை பொழிவு தொடரும். மதியம் சற்று தீவிரமாக இருக்கும். அந்த மழை கடலோரத்திலிருந்து உள்ளே வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் போய் மழை பொழிவை கொடுக்கும். அதே நேரத்தில் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர் போன்ற மாவட்டங்களுக்கும், ஏற்கனவே டெல்டா மாவட்டங்கள் என்று சொல்லியாச்சு, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்காலுக்கும், அது மதியம். மாலையில் உள் மாவட்டங்கள், அதே நேரத்தில் கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த மழைப்பொழிவு நள்ளிரவுக்கு பிறகு மீண்டும் கடலோரத்திற்கு வந்துவிடும். மேற்கு தொடர்ச்சி மலையில் ஓய்ந்துவிடும். பிறகு நாளை அதிகாலையில் மீண்டும் கடலோர மழை, அதாவது கடலூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய விழுப்புரம், புதுச்சேரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. ஆனால் இந்த மாவட்டங்களை விட மேற்கேயும் தெற்கேயும் தென்மேற்கேயும் போக போக மழைப்பிடிப்பு கூடுதலாகும். நம்பர் ஒன் இடம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, அடுத்த இடம் தென் மாவட்டங்கள், அடுத்த இடம் மேற்கு மாவட்டங்கள், அடுத்த இடம் மத்திய உள் மாவட்டங்கள், அடுத்த இடம் டெல்டா மாவட்டங்கள், அடுத்த இடம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், அடுத்தது டெல்டாவிற்கு வடக்கே இருக்கக்கூடிய கடலூர், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள். ஆகவே இந்த வடகோடி மாவட்டங்களில் குறைவாக இருந்தாலும் இந்த சுற்று தான் குறைவு, அடுத்த சுற்று அங்கே அதிகரிக்க போகிறது மழை. அது எப்பொழுது என்று இறுதி வரை கேட்டு பயன்பெறுங்கள். நாளையும் இதேபோல் தான் மழை, கடலோரம் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை வரை. மூன்றாம் தேதியும் இதேபோல், ஏற்கனவே அறிவித்த அந்த இன்றைய வானிலை அறிக்கை தான் வரக்கூடிய நான்காம் தேதி, ஐந்தாம் தேதி வரை தொடரும். அதற்கு பிறகு வங்கக்கடலிலே அந்தமான் கடற்பகுதிக்கு வரை இருக்கக்கூடிய காற்று சுழற்சியானது தாழ்வு நிலையாகி பகுதியாகி தமிழ்நாட்டின் கரையோரம் நோக்கி நெருங்கி வர இருக்கிறது. ஏற்கனவே நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சிகள் விலகி செல்லாது. அந்த வளிமண்டல சுழற்சியோடு இலங்கை அருகே வந்து இணைந்து இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டு மையம் ஒரு இடத்தில் கொள்ளும். அதாவது வெவ்வேறு சுழற்சிகள் தனியாக சுழந்து கொண்டிருந்தாலும் தனியாக சுழலும் சுழற்சியும் புதிதாக வரக்கூடிய சுழற்சியும் இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டு ஓரிடத்தில் மையம் கொள்ளும். மையம் கொள்வது தமிழ்நாட்டுக்கு கிழக்கே என்பது புரிகிறது, தெளிவடைகிறது. ஆனால் அது எந்த அளவிற்கு தீவிரமடைந்து எந்த மாவட்டத்திற்கு நெருக்கமாக வந்து அதிக மழைப்பிடிப்பை கொடுக்கும் என்பது அது பத்தாம் தேதிக்கு மேல். ஆனால் ஆறாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை கடலிலே அமைந்து இரு காற்று, பல்வேறு காற்று சுழற்சிகள் இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டு ஒன்றிணைவதற்கு முன்பாகவே, தீவிரமடைவதற்கு முன்பாகவே அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக நல்ல மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய வானிலை அமைப்பு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய ஐந்தாம் தேதி வரை இப்பொழுது இருக்கக்கூடிய காற்று சுழற்சியாலும், ஆறாம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வாலும், அந்த ஆறிலிருந்து பதினாறு வரை அந்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்கும். இறுதியில் தீவிரமடைந்து நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக இப்படி மழைப்பொழிவுகள் மேலும் நவம்பர் 20 மாத இறுதி வரையும், மாத இறுதி நாட்களிலே ஒன்று தொடங்கி டிசம்பர் 10 வரையும், டிசம்பர் 10 மேல் ஒன்று தொடங்கி டிசம்பர் இறுதி வரையும் என்று அடுத்தடுத்த நிகழ்வுகள், வலிமையான நிகழ்வும், அருகருகே சிறு நிகழ்வும், பிறகு ஒன்றிணைந்த நிகழ்வும், தீவிரமடைந்த நிகழ்வும் என்று பல்வேறு வானிலை அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு தொடர்ந்து மழை இருக்கிறது. நவம்பர் டிசம்பர் பொறுத்திருந்து பாருங்கள். மழை பேசு பொருளாகும். ஊடகங்களில் மழை பற்றி பெருமி
தினசரி பேசுபொருளாகவே பேசிக் கொண்டிருக்கூடிய நிலை ஏற்படும். ஆகவே பனி பொடிகிறதே மழை விலகிவிட்டதா, பனி வந்துவிட்டால் மழை இருக்காது என்பார்கள். இன்னும் மழை பொழிவு தொடங்கவில்லை, ஒதுக்கி ஒதுக்கி இடிமழையாக பொழிகிறது. ஆக இது பருவமழையா, பருவமழை எப்பொழுது தீவிரமடையும், பெய்யுமா பெய்யாதா போன்ற பல்வேறு மனக்கவலைகளுக்கும் குமுறல்களுக்கும் விரைவிலே கிடைக்கும். உங்களுக்கு சொன்னால் நம்பிக்கை வராது, படும் பொழுது தான் நம்பிக்கை வரும். அதாவது பெய்யும் பொழுது தான் உங்களுக்கு திருப்தி கிடைக்கும். ஏரி குளங்களை நிரப்பும் மழை கண்டிப்பாக இருக்கிறது, நிறைய மழை இருக்கிறது, படிப்படியாகத்தான் பரவலாகும். பொறுத்திருங்கள், அடுத்த இரண்டாவது வாரத்திலிருந்து வரக்கூடிய நிகழ்வு, அதைவிட நவம்பர் இறுதி நிகழ்வு, டிசம்பர் முற்பகுதி மற்றும் டிசம்பர் மத்திய பகுதி நிகழ்வெல்லாம் வலிமையான நிகழ்வுகள், நிறைய மழை தரும் நிகழ்வுகள். ஆக பருவமழை இன்னும் 60 நாட்களுக்கு மேல் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு, வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.